Mr. Gold Cooking Coconut Oil. It is samayalukku special ah thayarana pure coconut oil. Samayalukku indre special ana Mr. Gold Cooking Coconut Oil. Kurainda vilai, nirainda tharam, thangal thevigal anaithum ore idathil. Jay Chandran. Aachi Royal Gulab Jamun Bex. Ondru vaanginal ondru ilavasam. Bigg Boss oda adutha season start aaga podu appdinu sonnale, yaar edutha contestants, yaar win panna pora, yaar la veliya povaan solli adutha questions irukku. Ana indha season la contestants yaar abdingiradha taandiyum ஹோஸ்டே வேற அப்படிங்கறதா நம்ம எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் அண்ட் ஷாக்கான ஒரு விஷயம். தமிழ்நாட்டுல பிக் பாஸ் அப்படின்னு சொன்னாலே கமல்ஹாசன் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இடையில ஏற்கனவே அவருக்கு பதிலா சிம்பு ஒரு சீசனை ஹோஸ்ட் பண்ணிருந்தாங்க. அதுக்கு ரீசன் என்ன சொன்னாங்கன்னா, கமல்ஹாசனுக்கு பட வேலைகள் நிறைய இருக்கிறதாகவும் அதனால இந்த சீசனை சிம்பு கிட்ட கொடுத்துக்கிட்டதாகவும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல கமல்ஹாசனும் ஹோஸ்ட் பண்ணாங்க. ஆனா இப்போ என்ன ரீசனே தெரியாம விஜய் சேதுபதி இந்த சீசனை ஹோஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இனிமே வரக்கூடிய எல்லா பிக் பாஸ் சீசனையும் விஜய் சேதுபதி தான் பெர்மனண்டா ஹோஸ்ட் பண்றதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்ன ரீசன்? ஒருவேளை கமல்ஹாசனுக்கும் விஜய் டிவிக்கும் ஏதாவது ப்ராப்ளமா, இல்ல கமல்ஹாசனுக்கு வேற எதுவும் பர்சனல் ப்ராப்ளமான்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாருமே நிறைய யோசனையில இருந்தாங்க. ஆனா இன்னொரு சைடு இதுவும் நல்லாதான் பாருக்கு. விஜய் சேதுபதியும் சூப்பரா தான் க்வெஸ்சன் கேட்பாரு, படத்திலேயே வித்தியாசமா தான் நடிப்பாரு, பிக் பாஸ்ல பார்த்தா சூப்பரா தான் இருக்குன்னு சொல்லி அவருக்கு வரவேற்பு கொடுக்கற மாதிரி நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒருவேளை ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு யோசிக்க வச்சதுக்கு ரீசனே பிக் பாஸ் சீசன் 8 ஓபனிங் ப்ரோமோ தான். விஜய் சேதுபதி அதை ஹோஸ்ட் பண்றதுக்கு தயாராகிற மாதிரியும், ஆனா சுத்தி இருக்கிற பீப்புள் எல்லாருமே அவருக்கு நிறைய அட்வைஸ் கொடுக்கற மாதிரியும் அந்த ப்ரோமோ இருந்தது. குறிப்பா அதுலயும் வள வள கொலக்குறலாம் பேசக்கூடாது, வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேசணும் அப்படின்னு ஒருத்தங்க பேசுறாங்க. இன்னொருத்தங்க என்னடான்னா, எப்போ ரெட் கார்டு கொடுக்கணும், எப்போ ஒயிட் கார்டு கொடுக்கணும்னு கரெக்டா பார்த்து சொல்லணும், சும்மா தெரியாம சொல்லக்கூடாது அப்படின்னு இன்னொருத்தரும் பேசுறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது போன சீசன்ல ஏற்கனவே நிறைய பிரச்சனை வந்தது. பிரதீப்போட ரெட் கார்டு, நிறைய பேர் வெளியே போனது, பிக் பாஸ் 7 நிறைய ப்ராப்ளம் ஆச்சு. ஒருவேளை அதை கமல்ஹாசன் தான் ஹோஸ்ட் பண்ணாரு, ஸோ அவரை குறி வச்சு தான் இந்த பிக் பாஸ் சீசன் 8 ப்ரோமோவை விஜய் சேதுபதிக்கு சொல்ற மாதிரி பண்றாங்களோ அப்படிங்கிற க்வெஸ்சன்ஸ் தான் பிக் பாஸ் ஃபேன்ஸுக்கு எழுந்தது. எது எப்படியோ இந்த டைம் புதுசா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, அட அதை வழக்கம் போல தானே சொல்றாங்க அப்படின்னு யோசிச்சாலும் விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்றத பாக்குறதுக்கு நிறைய பேர் ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது நேத்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இவிபி பிலிம் சிட்டில பிக் பாஸுக்காக போடப்பட்ட செட்ல ஒரு விபத்து நடந்திருக்கு. செட்டு போட்டுட்டு இருக்கும் போதே விபத்து ஏற்பட்டதுனால அந்த செட்டை போடும் போது அங்க ஒர்க் பண்ண வடமாநில தொழிலாளர்களுக்கும் காயம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. மத்த பிக் பாஸ் சீசன் கூட ப்ரோக்ராம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் சலசலப்பு சண்டைன்னு வரும், ஆனா இந்த சீசன் இன்னும் தொடங்கவே இல்லை. ஆனா அதுக்குள்ள இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் அண்ட் இவ்வளவு சர்ச்சையும் விடுச்சிருக்கு. இனி உள்ள என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில், இது சமையலுக்குன்னு ஸ்பெஷலா தயாரான பியூர் கோகனட் ஆயில். சமையலுக்கு என்று ஸ்பெஷலான மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ். ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.